கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காந்திரங்கால் ஊராட்சியில் செயல்படுத்தப்படும் திட்டம் பாராட்டுக்குரியது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி. டோக்கியோ பாராலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை பவினா பட்டேலுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. எதிர்காலத்தில் இணைய வழி சவால்களை எதிர்கொள்ள இந்திய பாதுகாப்பு படை தயார்படுத்தப்படுகிறது. குன்னூர் வெல்லிங்டன் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. தேசிய விளையாட்டு தினம் கட்டுடல் இந்தியா மொபைல் செயலியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தொடங்கி வைத்தார். ஆப்கானிஸ்தானிலிருந்து அனைத்து வீரர்களையும் வெளியேற்றியதாக பிரிட்டன் அறிவிப்பு. காபூல் விமான நிலையத்திற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாக அமெரிக்கா எச்சரிக்கை.